நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கம் மற்றும் விற்பனையகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி சண்முகபுரத்தில் செயல்பட்டு வந்த நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கம் மற்றும் விற்பனையகம் தற்பொழுது புதுப்பிக்கப்பட்டு அதன் திறப்புழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டுறவு நெசவாளர்கள் சங்கம் மற்றும் விற்பனையகத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் உட்பட நிர்வாகிகள் பலரும் திரளாக கலந்து கொண்டார்கள். இந்த விற்பனை அங்காடியில் கூட்டுறவு நெசவாளர்களால் உற்பத்தி செய்யப்படும் லுங்கிகள், போர்வைகள், துண்டு உள்ளிட்ட கைத்தறி ஆடைகள் 25% தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. போலீஸ் நிலையத்துக்குட்பட்ட தனியார் தீத்துங்குடன் அருகே மாணவர்களுக்கு கஞ்சா விற்றவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் போலீஸ் நிலையத்திற்குட்பட்ட தனியார் டீத்தூள்குடோன் உள்ளது. அந்த பகுதியில் சந்தேகத்துக்கிடமான 2 பேர் நின்று கொண்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற போலீசார் நின்று கொண்டிருந்த 2 நபர்களை பிடித்து சோதனை மேற்கொண்டார்கள். அவர்களை சோதனை செய்த பொழுது அவர்களிடமிருந்து கஞ்சா பொட்டலங்கள் இருந்ததை போலீசார் உறுதிப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து போலீஸ் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டார்கள். விசாரணையில் புதுச்சேரி வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த பெயிண்டர் சத்யராஜ் மற்றும் 17 வயது சிறுவன் என தெரிய வந்தது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் உத்தரவின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் வழக்கு பதிவு செய்து அவர்களிடமிருந்து 200 கிராம் எடையுள்ள 20 கஞ்சா பொட்டலங்களும் 1 மோட்டார் சைக்கிளும் ரொக்கம் 800 போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து சத்யராஜை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் 17 வயது சிறுவனை அரியங்குப்பம் பகுதியில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அனுமதித்தனர். புதுச்சேரி ஆதிதிராவிட விடுதி மாணவர்களுக்கு வழங்கப்படும் தரமற்ற உணவில் புழுக்கள், பூச்சிகள், வண்டுகள் நிழிவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் தட்டாஞ்சாவடியில் ஆதி திராவிடர் மாணவர் விடுதி இயங்கி வருகிறது. இந்த விடுதியில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி கல்லூரிகளில் பயின்று வருகின்றனர். இந்த விடுதியில் தங்கியுள்ள மாணவர்களுக்கு 3 வேளையும் உணவுகள் வழங்கப்படுகிறது. அந்த உணவு தரமற்றிருப்பதாகவும் அதில் பூச்சிகள், புழுக்கள், வண்டுகள் நெளிவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் சா இளங்கோ மாணவ விடுதியில் ஆய்வு செய்தார். ஆனாலும் குறைகளை சரி செய்யப்படாமல் தொடர்ந்து தரமற்ற உணவு வழங்கப்பட்டதாகவும் விடுதியில் உள்ள அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படாமல் இருந்ததாகவும் மறுபடியும் புகார் எழுந்தது. இந்த நிலையில் இன்று வழங்கப்பட்ட உணவு தரமற்றிருந்ததால் சாப்பிட மறுத்த மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையிலான இளைஞர் காங்கிரஸார் மாணவர்கள் விடுதியை முற்றுகையிட்டு விடுதி காப்பாளரிடம் தரமற்ற உணவுகள் வழங்குவது குறித்து கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் விடுதி வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டத்திற்கு விடுதி காப்பாளர் சரியாக பதில் அளிக்காததால் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநரை சந்தித்து இளைஞர் காங்கிரசார் முற்றுகையிட்டனர். அப்பொழுது குறைகள் உடனடியாக சரி செய்யப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டனர். இதுகுறித்து மாணவர்கள் கூறும்பொழுது புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலத்துறை விடுதியில் தங்கி படிக்கும் தங்களுக்கு தரமற்ற உணவுகள் வழங்குவதாகவும் அதில் புழுக்கள், வண்டுகள், பூச்சிகள் நெளிவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் கழிவறைக்கு கதவுகள் இல்லை, மின் வசதி இல்லை, படுக்கை அறை இல்லை, மேலும் இடிந்துவிடும் தருவாயில் கட்டிடங்கள் உள்ளது, மேலும் தல சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து மேலே விழுகிறது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக கூறினார்கள். தற்போது ஆதி திராவிடர் மாணவர்கள் நல விடுதியில் மாணவர்களுக்கு தரமற்ற உணவு வழங்குவதாக மாணவர்கள் போராட்டம் நடத்தியது புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெறும்
வெஜ்ஜு மட்டும்தான் போகிறாங்க. அதிலே வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்கிறது, ஒரு தரம் குறைவாக, ஒரு சாப்பிட்ற மாதிரியே இல்லை. சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட சாப்பிட்றலாம், சாப்பிட்ற மாதிரியே இல்லை, அந்த மாதிரி போடுறாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நல்லாயிருக்கு, இன்னும் அடுத்த மூணு நாள் வந்து நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. கட்டடம் ஆக்சுவலாக இது வந்து இடிஞ்சு ரொம்ப டேமேஜான கட்டடம் தான் இது. இதுக்கு தான் மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தோன்னா அந்தளவுக்கு எல்லாமே வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இங்கே படிக்கிற மாணவர்கள் ஒரு 90 பேர் இங்கே படிச்சுட்ருக்காங்க. அது அந்த மாணவர்கள்ட்டேருந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சு, இது மாதிரி ஒரு 4 தடவை 5 தடவை வந்து சாப்பாடு வந்து சரியில்லை, புழு இருந்தது சாப்பாட்டில், அதே மாதிரி பில்டிங்கும் வந்து தரமாக இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்தது. சரி, நம்ம ஆய்வு பண்ணுவோம், பசங்க ரொம்ப நாளாக கேட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்து என்னென்னு கேட்கலான்னு வர பார்த்து தான் தெரியுது. இங்கே வந்து சாப்பாடு வந்து அரிசி சரியில்லாமல் இருந்தது, அதனால் சாப்பாடு சாதாரணமாக அரிசி சரியில்லைனாலே சாப்பாடு சுத்தமாக சரியில்லாமல் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பசங்க எல்லாருமே சாப்பிடாமல் பாதி சாப்பாடு வாங்கி பாதி வச்சுட்டு போகிறது, அதுமாரி சில பேர் சாப்பிடாமே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பில்டிங்கும் ஆய்வு பண்ணோம், பில்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே வந்து தரமட்டமாக ஆக்கிற நிலமையில தான் இருக்குது. அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு இந்த அரசு தவறு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து எப்போ பார்த்தாலும் சொல்கிறார், நான் வார வாரம் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறேன், பார்த்துட்டு ஆய்வு செஞ்சுட்டு தான் போகிறேன்னு. இங்கே இந்த இப்போ என்னத்தை ஆய்வு செஞ்சாருன்னு தெரியல. இங்கே வந்து இந்த நான் வந்து பார்த்த இந்த ஒரு நாளே இவ்வளோ விஷயம் இருக்குது. அதேமாதிரி நான் தான் சொல்லலாம், அரிசியே சரியில்லைன்னா எப்படி சாப்பாடு நல்லாயிருக்கும், அந்த அரிசி எப்படி சாப்பிட்டாருன்னு எனக்கு தெரியல. தேர்தலில் புதுச்சேரியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரை 75% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று பாஜக தலைவர் செல்வ கணபதி தொண்டர்கள் மத்தியில் பேசினார். புதுச்சேரி மாநிலம் பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி MPயை கடந்த 25ஆம் தேதி பாஜக மேலிடம் அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக செல்வ கணபதி பதவியேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக கிழக்கு கடற்கரை சாலை நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் மேலத்தாளங்கள் முழங்க பேரணியாக புறப்பட்ட பாஜக தொண்டர்கள் கிழக்கு கடற்கரை சாலை, முத்தியால்பேட்டை, காந்தி வீதி, அண்ணா சாலை, மறைமலை அடிகள் சாலை, இந்திரா காந்தி சிலை சதுக்கம் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக பாஜக தலைமை அலுவலகத்தை வந்தடைந்தனர். அங்கு நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக இருந்த முன்னாள் தலைவர் சுவாமிநாதன் பாஜக கொடியை புதிய தலைவராக பதவியேற்ற செல்வ கணபதிக்கு கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் புதிய தலைவரை வாழ்த்தி பேசினார்கள். தொடர்ந்து தொண்டர்கள் மத்தியில் பேசிய பாஜக தலைவர் செல்வ கணபதி, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை 6 மாதங்களில் சந்திக்க உள்ளோம், எனவே தொண்டர்கள் தேர்தலை கருத்தில் கொண்டு கடுமையாக உழைக்க வேண்டும் என்றார். வருகின்ற 2024ஆம் ஆண்டு தேர்தலில் 375 MPக்களுக்கு மேல் பெற்று பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமர் ஆவார் என்று குறிப்பிட்ட அவர், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர்தான் போட்டியிடப் போகிறார், அவரை 75% வாக்குகள் பெற்று வெற்றி பெற வைக்க வேண்டும், அதற்காக அனைவரும் ஒற்றுமையுடன் உழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பதவியேற்பு விழாவில் புதுச்சேரி பாஜக மேலிட பொறுப்பாளர் சுரானா, குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ராமலிங்கம், ரிச்சர்ட் ஜான்குமார், வெங்கடேசன், சிவசங்கரன், அசோக் பாபு மற்றும் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைத்து பிரிவு அணி பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டார்கள்.
உதயகுமார் உத்தரவின் பேரில் வெற்றிடம் தோட்டத்தில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். புதுச்சேரியின் முக்கிய தொழில் விவசாயம். இங்கு நெல், கரும்பு மட்டுமல்லாமல் தோட்டப்பயிர்களும் அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறது. அதில் முக்கியமானது வெற்றிலை. குறிப்பாக சேந்தனத்தம், வில்லியனூர், போரையூர் உட்பட பல பகுதிகளில் வெற்றிலை விளைவிக்கப்படுகிறது. தற்பொழுது கால மாற்றத்தினால் வெற்றிலை விவசாயம் சரிந்துள்ளது. இச்சூழலில் சப்பாத்தி பூச்சி, பூச்சான் கொல்லி நோய் தாக்கி வெற்றிலை விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. முன்பு புண்ணாக்கு கரைசல் போட்டாலே சரியாகும், இப்பொழுது சப்பாத்தி பூச்சியை தடுக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். வெற்றிலை விவசாயமே புதுச்சேரியில் அழியும் நிலையில் உள்ளதை விவசாயத்துறை ஆய்வு செய்ய அரசு உத்தரவிட வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் கூடுதல் வேளாண்மை இயக்குநர் சிவராமன் தலைமையில் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய பூச்சிகள் வல்லுநர் விஜயகுமார் மற்றும் வில்லியனூர் தொண்டமனத்தம் அலுவலர்கள் உமாராணி, சங்கரதாஸ் ஆகியோர் வெற்றிலை தோட்டத்தை ஆய்வு செய்தனர். பிறகு வெற்றிலை விவசாயிகள் அனைவருக்கும் வெற்றிலையை தாக்கும் பூச்சிக்கொல்லி நோய்களை குறித்து பயிற்சி அளிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும், வெற்றிலையை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாயிகளிடம் அதிகாரிகள் உறுதியளித்தனர். மேலும் இது சம்பந்தமாக அமைச்சர் முதல்வரிடம் பேசி உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். ஆய்வின் பொழுது உதவி வேளாண் அலுவலர்கள் தமிழ்ச்செல்வன், புரட்சிதாசன் மற்றும் விவசாயிகள் உடனிருந்தனர். பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஊழியர்கள் கிராம மக்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாமினை ஆளுநர் எழில்ராஜன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் கொமியூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் வில்லியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் தனியார் மருத்துவமனை இணைந்து ஊழியர்கள் கிராம மக்களுக்கு பிறப்பு மருத்துவ முகாம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த முகாமில் வில்லியனூர் கொமியூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கண், சர்க்கரை வியாதி, இரத்த பரிசோதனை மற்றும் உடல் பரிசோதனைகளை செய்து பயன்பெற்றனர். முகாமில் வில்லியனூர் அரசு மருத்துவமனை மருத்துவ அதிகாரி திலகம் மற்றும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பரிசோதனை செய்தனர். முகாமில் கொமியூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார், கருத்தையன், லக்ஷ்மி நாராயணன், மேலாளர் குப்பன், உதவியாளர் ரவிக்குமார் மற்றும் ஊழியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். தாய்மார்களுக்கு 18,000, ஒரு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு 13,000 ரூபாய் அரசால் வழங்கப்படுவதற்கான ஆணையை உப்பளம் பகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அடிப்பான் கனடி வழங்கினார். புதுச்சேரி அரசு திட்டத்தின் மூலம் புதுச்சேரி மாநிலத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மக்களுக்கு 1 மற்றும் 2 குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும், உப்பளம் தொகுதியை சேர்ந்த 22 பயனாளிகளுக்கும் உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிப்பால் கிரடி வழங்கினார். அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டார். உடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், வட்டார காங்கிரஸ் தலைவர் லக்ஷ்மணன், திமுக நிர்வாகிகள் தங்கவேல், ஹரிகிருஷ்ணன், விநாயகமூர்த்தி, ஜெயசீலன், ராகேஷ், ரகுராமன் ஆகியோர் உடன் இருந்தனர். ஆயுஷ் மருத்துவமனையில் செயல்படும் ஆயுர்வேத மருத்துவ பிரிவினால் வீமணவெளி துணை சுகாதார நிலையத்தில் ஆயுர்வேத மருத்துவ முகாம், சரிவிகித உணவு திருவிழா மற்றும் கோலப்பொடி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனையில் செயல்படும் ஆயுர்வேத மருத்துவ பிரிவினால் வீமணவெளி துணை சுகாதார நிலையத்தில் ஆயுர்வேத மருத்துவ முகாம், சரிவிகித உணவு திருவிழா மற்றும் கோலப்பொடி இன்று காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற்றது. இம்முகாமில் 150க்கும் மேற்பட்ட பயனாளிகள் பங்கேற்று பயனடைந்தனர்.
இதில் கோலப்போட்டி மற்றும் சிறுதானிய உணவுகளில் முதல் மூன்றிடம் பிடித்த பயனாளிகளுக்கு பரிசுகளும் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளையும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உள்துறை அமைச்சரின் துணைவியார் வசந்தி நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். இவ்விழாவினை ஆயுர்வேத தலைமை மருத்துவ அதிகாரி மருத்துவர் பத்மவதம்மா, தலைமை மருத்துவர் திலகாம், ஆயுர்வேத மருத்துவ அதிகாரி மருத்துவர் ஜீவா ஆனந்த், துணை சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி கார்த்திகேயன், பயிற்சி மருத்துவர்கள் பிடிஓ அசிஸ்டன்ட் கலைமதி, ஹெலட்வி சாய்ரபானு, செவிலியர்கள் மற்றும் ஆஷா ஊழியர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் தொற்றா நோய்கள், சர்க்கரை நோய் கண்டறிதல், இரத்த அழுத்த நோய் கண்டறிதல், எலும்பு அடர்த்தி பரிசோதனை, இரத்த சுவை கண்டறிதல் ஆகிய பரிசோதனைகள் செய்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் இம்முகாமில் பங்கு பெற்ற அனைத்து நோயாளிகளுக்கும் ஆயுர்வேத மருத்துவ பிரிவு வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனைக்கு தொடர் சிகிச்சை வந்து பயனடையுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். மேலும் வாரந்தோறும் புதன்கிழமையன்று சிறப்பு மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் சொற்பொழிவு மருத்துவர்களால் வழங்கப்படுகிறது. காலை 11 மணி முதல் 12 மணி வரை திங்கள் முதல் சனி வரை சிறப்பு யோகா வகுப்புகள் நடத்தப்படுகிறது என்றும் இதில் கலந்து கொண்டு பயனாளிகள் பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக மருத்துவர்கள் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. புதுச்சேரியில் கொரோனா காலகட்டத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட செவிலியர்களுக்கு பணி வழங்க கோரி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகைத்து சாலை மறியலில் ஈடுபட்ட ஒப்பந்த ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுபடி ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2019 கொரோனாவின் முதல் அலையின் பொழுது 240க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து 2020 கொரோனா தொற்று குறைந்து சகஜ நிலைக்கு திரும்பிய பொழுது 3 மாதத்திற்கு ஒருமுறை ஒப்பந்த அடிப்படையில் புதுப்பிக்கப்பட்டு செவிலியர்களுக்கு பணி வழங்கப்பட்டது. இதனிடையே இந்த மாதம் ஒப்பந்தம் முடிவடையும் நிலையில் அதனை புதுப்பிக்க தலைமை செயலர் ஒப்புதல் அளிக்கவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் 3 மாதத்திற்கான ஒப்பந்தத்தை புதுப்பித்து பணியை தொடர்ந்து வழங்க வேண்டும். அரசு அறிவித்துள்ள செவிலியர் அதிகாரி பணிக்கான தேர்வின் பொழுது கொரோனா காலகட்டத்தில் பணி செய்த தங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டசபை அருகே உள்ள சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 75க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்ட ஒப்பந்த செவிலியர்களை கைது செய்ய முயற்சித்தனர். அப்பொழுது இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த செவிலியர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி காலப்பட்ட தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி பகுதியில் கடல் அரிப்பால் 40க்கும் மேற்பட்ட வீடுகள் அடித்து செல்லப்பட்டது. இந்நிலையில் காலப்பட்ட பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும், பிள்ளைச்சாவடி பகுதியில் ஏற்பட்டுள்ள கடல் அரிப்பை தடுப்பதற்கான பணிகளை தடையின்றி விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் ஊர்வலமாக பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட வந்தனர். தலைமை பொறியாளர் அலுவலகம் அருகே நாம் தமிழர் கட்சியினர் வந்தபொழுது போலீசார் தடுப்புகளை அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினர். ஆனால் போலீசாரின் தடுப்புகளை மீறி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் போலீசாருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மாநில அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பி கலைந்து சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.